நம்ம பிரதி குயின் ஹாலிடே ரிசார்ட் கம்பெனி ரூபாய் 140,000 மதிப்புள்ள 3 nights 4 days துபாய் ட்ரிப் அப்சல்யூட்லி ஃப்ரீயா தராங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 8095994488. பிரதி குயின் ஹாலிடே ரிசார்ட்ஸ் வழங்கும் புதிய தலைமுறை சக்தி விருதுகள் 2024 பவர்ட் பை சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. கருணைக்கான புதிய தலைமுறை சக்தி விருதை பெறவிருப்பவர் எள்ளியே நகைக்கும் மனங்குத்தி மனிதர்க்கிவர் புயல் என தாக்கும் பேரிடர் அள்ளியே அன்பை விதைத்து பின் அணைத்திட்ட இயற்கையின் பேரொளிச்சுடர் காந்தள் மலரின் மென்மையும் அக்கினி செம்மையும் இணைந்த அதிசயவாதி நாங்கள் பிறப்பின் பிழை அன்று வரம் என சொல்லிடும் இளந்தளிர் இடையின ஜோதி யார் இவர் திரையில் பார்க்கலாம். மூன்றாம் பாலினத்தவர்களுக்கான முதன்மை பாலம் பாலிட பேதம் மறுக்கும் இடையின படைப்பாடி திருநங்கையரை ஒருமித்து காக்கும் உரிமை போராளி கருணை திருமிகு பிரியா பாபு கடைச்சங்கம் கண்ட மதுரையில் மூன்றாம் பாலினத்தவர்களுக்கான மாற்று உலகம் படைக்க பாடுபடும் இடையினமாக செயல் புரிபவர் பிரியா பாபு சமூகத்தின் சொல்லடிபட்டு கால பெருவெளியில் தூக்கி வீசப்பட்ட நாள் ஒன்றில் எழுத்தாளர் சு சமுத்திரம் எழுதிய வாடா மல்லி இவரது கண்ணில் பட்டது. சு சமுத்திரத்தை நேரடியாக சந்தித்த பின்னர்தான் தனக்கு முன்னால் விரிந்து கிடக்கும் பிரிதொரு வாழ்க்கைக்கான பெருங்கடலை கண்டார் பிரியா பாபு. பயணம் இவருக்குள் நிகழ்த்திய பாடசாலை அனுபவம் தன்னைத்தானே படைப்பாளியாக செதுக்கிக் கொள்ள உதவியது. பெற்ற தாயே மாற்றான் தாயாக மாறும் மூன்றாம் பாலின உலகில் உற்ற தாயாக உருமாறினார். திருநங்கைகளின் உயர்வுக்கும் உரிமைக்கும் குரல் கொடுக்க மதுரையில் இடையின சங்கம் அமைத்தார். மூன்றாம் பாலினத்தவர்கள் சமூக அளவில் முதலாம் நிலைக்கு கொண்டு வரும் வகையில் அவர்களுக்கான ஆதார மையம் ஒன்றை உருவாக்கி சக நங்கைகளின் வாழ்வில் அறிவொளியூட்டும் ஒளித்துளியானார். இவரது படைப்புகள் உள்ளிட்ட பல புத்தக தொகுப்புகள் ஆவணப்படங்கள் திருநங்கைகளுக்கான உரிமைகள் பற்றிய தகவல்கள் நிரம்பி இருக்கும் இந்த ஆலயத்தில் நாள்தோறும் திருநங்கைகள் சங்கமிக்கின்றன. ஹலோ, கொரோனா காலத்தில் தெருவோரத்திற்கு தள்ளப்பட்ட திருநங்கையர் மட்டுமின்றி தெருவோர வணிகர்கள், வெளிமாநில தொழிலாளர்கள், கூலி தொழிலாளர்கள், HIV நோயாளிகள் ஆகியோருக்காக உதவி மையத்தை உருவாக்கி கவசமாக காத்தார். திருநங்கைகள் குறித்த புரிதலை இந்த சமூகத்தின் விழிகளில் விதைக்க தனது படைப்புகளை ஆயுதமாக பயன்படுத்தி எழுத்து மற்றும் காட்சி வடிவில் மட்டுமின்றி நேரடியாகவும் களமாடிக் கொண்டிருக்கும் பிரியா பாபுவுக்கு கருணைக்கான சக்தி விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. கருணைக்கான புதிய தலைமுறை சக்தி விருதையும் நற்சான்றையும் வழங்க கவிஞர் இளம்பிறை அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். இயக்குனர் வசந்தபாலன் அவர்களையும் அன்போடு மேடை கழைக்கிறோம். ஃபெமி 9 ஹெல்த் கேரினுடைய நிறுவனர் திருமிகு கோமதி அவர்களையும் அன்போடு மேடை கழைக்கிறோம். நடிகை அபர்ணதி அவர்களையும் அன்போடு மேடை கழைக்கிறோம். கருணைக்கான புதிய தலைமுறை சக்தி விருதையும் நற்சான்றையும் ஏற்க திருமிகு பிரியா பாபு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இளம்பிறைமா, என்ன பெத்த தாயே,
பள்ளிக்கூட மக பாட்டு எழுதுறேன் அப்படின்னு எழுதுனீங்க. இப்போ கல்வி என்பது எவ்வளவு முக்கியம், அந்த கல்வி கிடைக்கல அப்படின்னா எவ்வளவு வலி இருக்கும், வலியோடு அந்த ஒன்று நமக்கு கிடைத்து விட்டால் அதை சாதித்து இப்போ நீங்கள் தலைமை ஆசிரியராக இருக்கிறீங்க, கவிஞராகவும் இருக்கிறீங்க, அதே போல எவ்வளவோ வலிகளை கடந்து வந்திருக்கிறாங்க. உங்களுடைய வாழ்த்து. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இவங்களை பற்றி நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது, கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லலை, வியப்பாக இருந்தது. அவங்க பட்ட அவங்க சந்தித்து அவங்க கடந்து வந்த பாதையை வந்து நான் வந்து தேடி பார்க்கும்போது அது அவ்வளவு ஒரு வலி நிறைந்ததாக இருந்தது. ஒரு கவிதை இருக்கிறது, பழத்தின் அழகை அதனுடைய ருசியை எல்லோரும் பாராட்டுவார்கள், ஆனால் உள்ளிருந்து குடையும் வண்டின் குடைச்சலை யார் அறிவா அப்படின்னு. ஒவ்வொரு விஷயத்திலையும் சாதித்தவர்கள், முன்னுக்கு வந்தவர்கள், அவர்கள் கடந்து வந்த பாதை என்பது சாதாரணமானதல்ல. ஒரு ராபர்ட் புரூஸ்டனுடைய கவிதை ஒன்று இருக்கிறது, எல்லோரும் அவர் நான் ஏன் வந்து வித்தியாசமாகவும் புகழ்மிக்கவனாகவும் இருக்கிறேன் என்பதற்காக அவர் ஒரு கவிதை எழுதியிருப்பார், பெரும்பான்மையானவர்கள் படித்திருப்பீர்கள். ஒரு காட்டில் இரண்டு வழி பிரிவுகளில் யாரும் அதிகமாக பயணிக்காத ஒரு வழியை நான் தேர்வு செய்தேன், அதனால்தான் நான் மகிழ்ச்சியாகவும் பெருமிதமாகவும் இருக்கிறேன் என்று. அப்படித்தான் இவர்கள் எல்லாம், யாரும் அதிகமாக செல்ல விரும்பாத, நமக்கென்ன என்று நினைக்கின்ற அந்த வழியை, அந்த பாதையை இவர்கள் துணிந்து தேர்வு செய்ததன் காரணமாகத்தான் இவ்வளவு பெரிய வெற்றியினை ஈற்றி வெற்றி மங்கையாக இங்கு நிற்கிறார்கள். அவர்கள் அருகில் நிற்பதே எனக்கு மிகவும் சிலிர்ப்பாக இருக்கிறது. வந்து விழுகிற எல்லா கற்களும் வீழ்ந்த இடத்தில் மூழ்கி கிடக்க, தன் போக்கில் போய்கொண்டிருக்கிற ஒரு நதி போல தன்னுடைய பயணத்தை அமைத்து கொண்ட பெண்கள் தான் இங்கு வெற்றி பெற்று இருக்கிறார்கள். அதுவும் இவர்களோடு சேர்ந்து, என்னுடைய சக தோழிகளோடு, இவர்கள் எல்லோரோடும் சேர்ந்து நிற்பதை பெருமையாக உணர்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. உண்மையிலேயே இந்த சொசைட்டி வந்து சுமாராகவே பெண்களுக்கு அவ்வளோ தடைகளை விதிச்சுக்கிட்டே இருக்கும். அதை தாண்டி திருநங்கைகள் திருநம்பிகள் பற்றிய ஒரு அவேர்னஸ், அதாவது அதுவும் நம் பாலினம்தான் அப்படின்னு இந்த சொசைட்டிக்கு புரிய வைக்கிறதுங்கிறது பெரிய முன்னேற்பாடு. ஒரு கவிதை மூலியமாக, இலக்கியம் மூலியமாக, பொது அனுபவம் மூலியமாக, ஏன்னா இங்கே சினிமாவில் கூட வந்து திருநங்கைகளை திருநம்பிகளை கேலி செய்து தான், அந்த கேலி தான் இந்த சொசைட்டி முழுக்க நிலவிட்டுருந்துச்சு. அவர்களை கிண்டல் பண்ணி பாடுதல், அவர்களை தவறான சொல் குறித்து அவர்களை அழைத்தல், அவர்களை வில்லனாக சித்தரித்தல், இப்படி இருக்கிற சமயத்தில் உண்மையிலேயே திருநங்கைகள் திருநம்பிகள் பற்றிய போதிய கவனம் மட்டுமே அவர்களை மதிப்புக்குரிய ஒரு பாலினமாக இந்த சொசைட்டி அங்கீகரிக்கணும், அவங்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்களுக்கும் அரசு வேலையில் முக்கியமான பங்கு வைக்கணும், சொசைட்டியில் அவங்களுக்குரிய பார்வை உருவாகணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிட்டத்தட்ட இந்த ஒரு 20 ஆண்டுகளாக இந்த சொசைட்டியில் புதிய மாற்றமாக, இந்த புதிய தலைமுறையினுடைய மாற்றமாக நான் பார்க்கிறதே வந்து இந்த திருநங்கைகள் திருநம்பிகள் பற்றிய ஒரு புதிய பார்வை. அதில் சாதித்த ஒருத்தங்களுக்கு இந்த விருது என் கையால் இங்கே இந்த மேடையில் அவங்களுக்கு கொடுக்குற இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்ததுக்கு புதிய தலைமுறைக்கு நன்றி. இதை நான் பெருமிதமாக நினைக்கிறேன். நன்றி. ரொம்ப வரும்போதே எக்ஸைட்டடாக இருந்துச்சு. என்ன காரணம்னா, நான் 25 ஆண்டுகளாக தொழில்துறையில் இருக்கேன். பல அவமானங்கள், நஷ்டங்கள், சோகங்கள், வருத்தங்கள் எல்லாத்தையும் சந்தித்து இன்னைக்கு லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மேடத்தோட ஃபெமினயன் சானிட்டரி நாப்கினுக்கு அவங்க எங்கள் நிறுவனத்தில் பார்ட்னராக சேர்ந்துருக்கிறத நான் ரொம்ப பெருமையாக கருதுறேன். ஸோ கருணை உற்றதினால் இன்னைக்கு கருணை அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு விருது கொடுத்துருக்காங்க. நீங்கள் நல்லா எல்லாத்தோட வரலாறையும் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஔவையாரை எடுத்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இதயம் சின்னதாக இருந்தது, ஆனால் கருணையும் அன்பும் பெருசாக இருந்ததுனால தான் ஔவை இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுறாங்க. அன்னை தெரசா கருவுறவில்லை, கருணை உற்றார், உலகத்துக்கே அன்னையானாங்க. ஸோ கருணையினால் உங்களுக்கு இந்த விருது கிடைத்திருக்கிறது, மிகுந்த சந்தோஷம் அடைகிறது என் மனது. ரொம்ப நன்றி அம்மா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ ஒரு திறமையான நிகழ்ச்சியில் என்னை அழைத்ததற்கு. புதிய தலைமுறை சில செய்திகளை மட்டும் டெலிகாஸ்ட் பண்ணாமல் திறமைகளை தேடி அவங்களுக்கு விருது அளிக்கிறது பெரிய விஷயம். விமன்ஸ்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நோட்டீஸ் பண்ணி தேர்ந்தெடுத்து
அவார்டு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கருணை அவங்க பிரியா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். விருது வாங்கிய நண்பர்களுக்கும் வாங்கவிருக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பெண்மை சுட்டிய உயதரை மருங்கின் ஆண்மை தெரிந்த பெயரிலை கிளவியும் தெய்வம் சுட்டிய பெயரிலை கிளவியும் இவ்வன அறிய வந்தம் தமக்கிழவே பால் பிரிந்திசைக்கு உயதனைக்குள் அடங்கும். இது தொல்காப்பியம் கிமு 4வது நூற்றாண்டு. இந்த தொல்காப்பியம் திருநங்கைகளை ஆண்மை தெரிந்தவர்கள் இந்த அடையாளத்தோடு அறிமுகப்படுத்தியது. அதே போல் தமிழும் 3 பாலினம்தான். வள்ளினமானே மெல்லினம் பெண்ணே இடையினம் அழியே என்பார் இடைச்சிலர் குரில் நலில் நடுவிலா கூறலும் உள்ளதே. இது அறுவகை இலக்கணம். இந்த நம்மளோட இலக்கியம் நெடுகிலும் திருநங்கைகளுக்கான இருப்பிடம் எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் காப்பிய காலமாக இருக்கலாம், இல்லைனா இலக்கிய காலமாக இருக்கலாம், நம்முடைய பக்தி இலக்கியங்கள் எல்லாமே பெண்ணாகி ஆணாகி அழியாகி பிறங்களிச்சேர் இப்படி தான் நம்ம வந்து பார்த்துட்டுருக்குறோம். அந்த வகையில் புதிய தலைமுறைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஒரு சிறந்த ஆளுமைகளோடு இந்த நிகழ்வில் வந்து பங்கெடுத்ததுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றிகள். உண்மையிலே இந்த நிகழ்வில் ஒருவேளை நான் சிறப்பாக இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா 6 பேரில் நான் ஒரு திருநங்கை பெண் அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய பெருமையாக இருக்குது. இந்த பணி இன்னும் தொடரணும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு விஷயம்தான், தீதும் நன்றும் பிறதர வாரா. இதுதான் என்னை இந்த இடத்த குறந்துச்சு. மற்றவங்களை யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, நாம் நினச்சா எங்கே வேணால் வரலாம். ஸோ இந்த நேரத்தில் என் திருநங்கை பெரியவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்க ஆசைப்படுறேன். ஏன்னா நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் என்னை வளர்த்தெடுத்து என்னோடய எல்லா சுகதுக்கங்களையும் அவங்க பங்கெடுத்துருக்குறாங்க. அதே போல் அன்னை தான் எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம். என்னுடைய டிபியிலலாம் பார்த்தீங்கன்னா என் அம்மா தான் எப்போதுமே இருப்பாங்க. இந்த ஊரே என்னை வந்து அழி போட்ட 9 சொல்லும் போது கூட, இல்லை என் பையன் பொண்ணானாலும் அவன் வந்து நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 15 வருடமாக என்னோடு பயணித்த என்னுடைய தாயார், அவர் இல்லை அப்படின்னா நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையை நேர்படுத்தினாங்க. ஒரே ஒரு விஷயந்தாங்க, கூட இருக்கிறவங்க நல்லா இருந்தால் நம்ம எங்கேயோ போயிடுவோம். அந்த வகையில் என் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நான் நன்றி தெரிவித்து தேங்க்யூ.